ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு பேருந்துகளில் கூட்ட நெரிசலை தடுக்க ஏற்பாடு 12-13 தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு வங்கக்கடலில் 10ஆம் தேதி உருவாக உள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு பருவமழை தொடங்குவதன் அறிகுறி என வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று பரவலாக மழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தென்பண்ணை ஆற்றில் 591 கன அடி நீர் திறப்பு 5 மாவட்டங்களில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை வட மாநிலங்களில் தொடர் மழை காரணமாக பெரிய வெங்காயம் வரத்து குறைவு கிலோ 45 ரூபாய் வரை விற்பனை பொள்ளாச்சி ஆனைமலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தொடர் மழையால் நீரில் மூழ்கி சேதம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா 2ஆம் நாளான இன்று சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டிற்கு எதிரான வழக்கில் தங்கள் கருத்தையும் கேட்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது நவராத்திரி திருவிழாவில் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நலமும் வளமும் பெருகட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் 7 மெகா ஜவுளி மற்றும் ஆடை பூங்காக்கள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அக்டோபர் 3ஆம் தேதி லக்கிம்பூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஒரு நபர் ஆணையம் அமைத்து உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது குஜராத் துறைமுகத்தில் ரூபாய் 21,000 கோடி மதிப்பிலான ஹெராயின் போதைப்பொருள் சிக்கியது தொடர்பான வழக்கை என்ஐஏ விசாரணைக்கு எடுத்துள்ளது கொரோனாவால் பெற்றோரை இழந்த 845 குழந்தைகள் பிரதமர் நிதி திட்டத்தின் கீழ் உதவி பெற தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் விபத்தில் சிக்கியவரை மீட்டு உயிரை காப்பாற்ற உதவுவோருக்கு ரூபாய் 5,000 பரிசு வழங்கும் திட்டம் வரும் 15ஆம் தேதி நாடு முழுவதும் அமலாகும் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 153 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி நடப்பு ஐபிஎல் தொடரில் அதிவேக பந்து வீச்சாளர் என்ற சாதனையை உம்ரான் மாலிக் படைத்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றைய ஆட்டங்களில் சென்னை பஞ்சாப் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு வரும் 12-13 தேதிகளில் பேருந்துகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தடுக்க போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலையம் பூந்தமல்லி கோயம்பேடு ஆகிய 3 இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலை சிஞ்சி வந்தவாசி சேத்பட் போளூர் செல்ல பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் பூந்தமல்லியிலிருந்து ஆரணி ஆற்காடு ஓசூர் திருப்பத்தூர் செய்யார் செல்ல பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற மாவட்டங்களுக்கான பேருந்துகள் கோயம்பேடு நிலையத்திலிருந்தே புறப்படும் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து வினாடிக்கு 591 கன அடி நீர் தென்பண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது
தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பல இடங்களில் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 768 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 51 அடியை எட்டியுள்ளது. தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 591 கன அடி தண்ணீர் தென்பண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டதால் கே ஈச்சம்பாடி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 180 கன அடியிலிருந்து 324 கன அடியாக உள்ளது. இதனால் நவலை, பெரமாண்டப்பட்டி, தொட்டம்பட்டி, எம் வெளாம்பட்டி, கீழ்மரப்பூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நீர்த்திறப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்ட மக்களுக்கு பொதுப்பணித்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் வடகிழக்கு பருவமழையும் தொடங்க உள்ள நிலையில் அதன் அறிகுறியாக மத்திய கிழக்கு வங்கக்கடலில் அந்தமானை ஒட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 10 தேதி உருவாகி தீவிரமடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குலா புயலைப் போல் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா அருகே புதிய காற்றழுத்தமும் நகரும் என தெரிகிறது. இதனிடையே இன்று வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. வட மாநிலங்களில் பெய்யும் தொடர் மழையால் சேலத்திற்கு பெரிய வெங்காய வரத்தில் சரிவு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் நாஷிக் நேரடி வெங்காய மண்டிகள் உள்ளன. ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களுக்கு தேவையான பெரிய வெங்காயம் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக், புனே, சோலாப்பூர், கர்நாடகா மாநிலம் மைசூர், பெங்களூர் ஆகிய இடங்களில் இருந்து விற்பனைக்கு வருகிறது. தற்போது வட மாநிலங்களில் பெய்யும் தொடர் மழையால் வெங்காய அறுவடையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக வெங்காய சந்தைகளுக்கு கடந்த மாதம் வரை தினமும் சராசரியாக 250 லாரிகளில் பெரிய வெங்காயம் விற்பனைக்கு வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்போது 100 லோடு வெங்காயம் மட்டுமே வருகிறது. இதனால் ஓமலூர் மண்டிகளில் வெங்காயத்தின் விலை கிலோவுக்கு 12 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கிலோ 30 ரூபாய்க்கு விற்ற முதல் ரக பெரிய வெங்காயம் தற்போது 45 ரூபாயாகவும், 28 ரூபாய்க்கு விற்ற இரண்டாம் ரகம் 40 ரூபாயாகவும், 25 ரூபாய்க்கு விற்ற மூன்றாம் ரகம் 36 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. அதேநேரம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சின்ன வெங்காயத்தின் விளைச்சல் நடப்பாண்டு அதிகரித்துள்ளதால் அதன் விலை சரிந்துள்ளது. கடந்த மாதம் உழவர் சந்தைகளில் சின்ன வெங்காயம் முதல் ரகம் கிலோ 24 ரூபாய்க்கு விற்றது தற்போது முதல் ரகம் 22 ரூபாயாகவும், இரண்டாம் ரகம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்று 18 ரூபாயாகவும் சரிந்துள்ளது. டோக்கிய ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக்ஸில் இந்தியா சார்பாக பங்கேற்ற 15 தமிழக வீரர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஊக்கத்தொகை வழங்கினார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி, உயரம் தாண்டுதலில் வெள்ளி வென்ற மாரியப்பன் தங்கவேலு உள்ளிட்ட 15 வீரர்களுக்கு 3,98,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யப்பன் மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். மயிலாடுதுறையிலிருந்து திருச்சிக்கு முன்பதிவில்லாத சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை இன்று முதல் தொடங்கியது. காலை 6:30 மணிக்கு மயிலாடுதுறையிலிருந்து புறப்படும் இந்த சிறப்பு ரயில் திருச்சிக்கு காலை 9:45 மணிக்கு செல்லும். அதேபோல மாலை 6:15 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு இரவு 9:45 மணிக்கு வந்தடையும். ஏற்கனவே காலை 5:45 மணிக்கு மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்ட பாசஞ்சர் ரயிலுக்கு பதிலாக இந்த சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று முதல் நவராத்திரி கொண்டாட்டம் தொடங்கியுள்ளது. அம்மனுக்கு உகந்த திருவிழாவாக கருதப்படும் இவ்விழாவை கொண்டாடும் விதமாக பொதுமக்கள் ஆர்வமுடன் கொலு பொம்மைகளை வாங்கி செல்கின்றனர். அந்த வகையில் மதுரை கிரைம் பிரான்ச் பகுதியில் உள்ள காதி கிராஃப்டில் விதவிதமான கொலு பொம்மைகள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கிராமத்து வீடுகள், திருமணம், சிவன், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, முருகன், விநாயகர், அம்மன், மீனாட்சி, குழல் ஊதும் கண்ணன், திருமால், ராமர், சீதை, பழனிமலை முருகன் என ஏராளமான கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன.
ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள தம்பிப்பட்டி பகுதியில் 5 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள தம்பிப்பட்டி ஊராட்சியில் தனிநபர் ஆக்கிரமித்துள்ள 5 ஏக்கர் நிலத்தை மீட்ட ஊராட்சி நிர்வாகம் அந்த இடத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை கொண்டு புளிய மரம், சீத்தாப்பழ மரம், கொய்யா, கொடுக்காப்புள்ளி உள்ளிட்ட பணப்பழன் தரும் பெருமளவு மரக்கன்று நடும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. தனிநபர் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு மரம் நடும் திட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இருதரப்பு மோதலால் வாக்குப்பெட்டி சிறைபிடித்த விவகாரத்தில் இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜ் தெரிவித்துள்ளார். ஆலங்குளம் ஒன்றியம் நாரணம்மாள்புரம் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் செல்வி மற்றும் சண்முகத்தாய் ஆகியோர் போட்டியிட்டனர். இந்நிலையில் நேற்று இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தேர்தல் தகராறு காரணமாக கார் கண்ணாடி உடைப்பு, பூத் ஏஜென்ட்டுகள் சிறைபிடிப்பு ஆகிய சம்பவங்கள் நடந்ததாக புகார் எழுந்தது. இதில் சண்முகத்தாயின் கணவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சண்முகத்தாயின் தரப்பினர் அலுவலர் மற்றும் வாக்குப்பெட்டி இருந்த வாக்குச்சாவடியை பூட்டி சிறைபிடித்தனர். இதனால் அந்த பகுதியில் சில மணி நேரம் பதற்றம் நிலவியது. இரு தரப்பினருடன் தென்காசி மாவட்ட எஸ்பி கிருஷ்ணராஜ் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் அதிரடி படையுடன் நுழைந்து 3 பூத்துகளில் இருந்த வாக்குப்பெட்டி மற்றும் அலுவலர்களை காவல்துறையினர் மீட்டனர். தொடர்ந்து இரு தரப்பிலும் பிடித்து வைக்கப்பட்ட பூத் ஏஜென்ட்டுகளையும் விடுவித்தனர். மழையால் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஆனைமலை பகுதியில் ஆழியாறு பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் காரப்பட்டி, பெரியணை, பள்ளி வழங்கல் உள்ளிட்ட 6 கால்வாய்கள் வழியாக வரும் பாசன நீரை நம்பி சுமார் 3600 ஏக்கர் பரப்பளவில் கோ 51, ASP 37, ATT 53, IR 50 ஆகிய 4 ரகங்களில் முதல் போக நெல் சாகுபடி விவசாயிகள் செய்திருந்தனர். இந்த நிலையில் மழை காரணமாக அறுவடைக்கு தயாரான பயிர்கள் நனைந்து வயலில் கொத்தாக சாய்ந்துள்ளது. தற்பொழுது பழைய ஆயக்கட்டு பகுதிகளில் சுமார் 3400 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அதில் ஏகதேசமாக அறுவடை முடிந்துள்ள நிலையில் பருவம் தப்பி பெய்த காரணத்தினால் மிக கடுமையான மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக அறுவடை முடிந்த வயல்களில் வைக்கோல் சேதம் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. ஏற்கனவே இது சம்பந்தமாக விவசாயிகள் நெல் கொள்முதல் விலையை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட சூழ்நிலையில் மேலும் அவர்களுடைய சுமையை அதிகரிக்கும் விதமாக வைக்கோலும் சேதாரத்துக்காகியுள்ளது. இந்த வைக்கோல் சேதாரமான சூழ்நிலையில் கால்நடைகளுக்கு போதிய தீவனம் இல்லாமல் வரும் சூழ்நிலை ஏற்படும், தீவன பற்றாக்குறையும் ஏற்படும். எனவே இதை கருத்தில் கொண்டு அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல ஏக்கர் பரப்பளவில் வைக்கோல் ஈரமானதால் அப்பகுதியில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படுவதாக கால்நடைகளை வளர்க்கும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே முக்கூடல் அணை பகுதியில் சிறுத்தை நடந்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அணைகளில் குடிநீர் தேவைக்காக கட்டப்பட்ட அணை முக்கூடல் அணை. பூதப்பாண்டி பகுதிக்கு அருகாமையில் 3 மலைகளுக்கு நடுவே அமைக்கப்பட்டுள்ள இந்த அணை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சிறுத்தை ஒன்று நடந்து வந்த வீடியோ வெளியான நிலையில் தற்போது மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் வனத்துறையினர் தேடுதலில் ஈடுபட்டு உள்ளனர். தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டலுவுக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 13,000 கன அடியிலிருந்து 15,000 கன அடியாக அதிகரித்தது. இந்த நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல், மெய்னருவி, சினியருவி, 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளித்து வருகிறது. தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான 2ஆம் கட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று 9 மாவட்டங்களில் 39 ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மொத்தம் 14,662 இடங்களுக்கு முதல் கட்ட தேர்தல் நடைபெற்றது. 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் 12ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இன்று தேர்தல் பிரச்சாரத்திற்கான இறுதி நாள் என்பதால் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்கின்றனர். தேசிய விளையாட்டு மற்றும் உடற்தகுதி வாரியம் மற்றும் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் இணைந்து ஆண்டுதோறும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகிறது.
அதன்படி இந்த ஆண்டிற்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் உத்தரகாண்ட் மாநிலம் தேராடூனில் கடந்த 1, 2 மற்றும் 3 தேதிகளில் நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் பிரிவினருக்கான கபாடி, யோகா, தடகளம், கராத்தே, கைப்பந்து, குத்துச்சண்டை, டேபிள் டென்னிஸ், கால்பந்து, ஸ்கேட்டிங் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து 15 குத்துச்சண்டை வீரர் வீராங்கனைகள் உட்பட தமிழகத்திலிருந்து 120 வீரர்கள் கலந்து கொண்டனர். அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் அனைத்து போட்டிகளிலும் முதலிடம் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்று சாதனை படைத்தனர். குறிப்பாக அரக்கோணத்தைச் சேர்ந்த 15 வீரர் வீராங்கனைகள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை புரிந்தனர். ரயில் மூலம் அரக்கோணத்துக்கு வந்த வீரர்களுக்கு பொதுமக்கள் பெற்றோர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குலசேகரப்பட்டினம் 2 தசரா திருவிழாவில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கி தசரா குழுவினருக்கு காப்பு கயிறுகள் வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தசரா திருவிழா நேற்று பக்தர்களின்றி கொடியேற்றம் எளிய முறையில் நடைபெற்றது. 12 நடைபெறும் இந்த திருவிழாவில் பக்தர்களுக்கு 6, 8, 9, 10, 15, 16, 17 ஆகிய 7 நாட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இன்றும் 11, 12, 13, 13 ஆகிய 5 நாட்களுக்கு மட்டும் பக்தர்கள் கோவிலுக்கு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி முத்தாரம்மன் கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரும் பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்தனர். இந்நிலையில் பதிவு செய்யப்பட்ட தசரா குழுக்களுக்கு காப்பு கயிறுகளை கோவில் நிர்வாகம் வழங்கியது. இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் வருகிற 15 தேதி பக்தர்கள் வருகையின்றி கோவில் வளாகத்திலேயே நடைபெறவுள்ளது. கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் உள்ள தமிழகத்தின் திருப்பதியான ஒப்பிலிகப்பன் கோவிலில் புரட்டாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரத்திற்கு பால், சந்தனம், திரவியம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. முன்னதாக பொன்னப்பா பூமி தேவி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். திருவிழாவின் முதல் நாளில் மூலவர் வெங்கடாஜலபதிக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இவ்விழா வருகின்ற 16 தேதி நிறைவு பெறுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நவராத்திரி விழா தொடங்கியுள்ள நிலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு 9 வகையான பூக்களை கொண்டு காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. இதையடுத்து பொங்கல், தேங்காய், பழம், படையல், நெய்வேத்தியம் அம்மனுக்கு படைக்கப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பூஜையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள், குழந்தைகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ஓசூர் அடுத்த சூளகிரியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் பண்டப்பள்ளி எனும் கிராமம் உள்ளது. இக்கிராமத்தில் செல்லக்கூடிய தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணை அருகில் புதிதாக கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் தரிசனம் செய்ய சூளகிரி, ஓசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி தரைப்பாலத்தின் மீது ஆபத்தை உணராமல் பெண்கள், சிறுவர்கள் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் குளிப்பது, ஆற்றை கடப்பது என சுற்றி வருகின்றனர். இதனால் வருவாய்த்துறையினர் ஆற்றை கடக்கவோ குளிக்கவோ வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த அம்புதூர் பகுதிகளில் புள்ளிங்கோ அட்டாசிட்டிஸ் அதிகரிப்பால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். ICF காலனி பகுதியில் விஜய் ஆனந்த் என்பவர் ஜக்கமா பிரியாணி என்ற பெயரில் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 4 புள்ளிங்கோ மாமூல் கேட்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் மீண்டும் கடைக்கு வந்த புள்ளிங்கோ கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி விஜய் ஆனந்திடம் பணம் கேட்டு கல்லாவில் இருந்த 600 ரூபாயை எடுத்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவானது. இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் புள்ளிங்கோக்களை கைது செய்து வழக்கு பதிந்து புழல் சிறையில் அடைத்தனர். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் புள்ளிங்கோக்களின் அட்ராசிட்டிகளால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். மன்னார்குடியில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிக ஈரப்பதத்தை காரணம் காட்டி கொள்முதல் செய்ய மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தற்போது குறுவை நெல் அறுவடை நிறைவடையும் நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நாள்தோறும் அதிக அளவிலான நெல் கொண்டுவரப்படுகிறது.
இந்நிலையில் பரவலாக மழை பெய்து வருவதால் அறுவடை செய்த நெல் மழையில் நனைந்து ஈரப்பதம் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மன்னார்குடி அடுத்த செட்டிசத்திரம், சோனாப்பேட்டை, புள்ளவராயன் குடிக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதத்தை காரணம் காட்டி அதிகாரிகள் நெல் கொள்முதல் செய்ய மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி மன்னார்குடியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் தீபன் சக்கரவர்த்தி. அவரும் அவரது மனைவியும் பணிக்கு சென்ற சமயம் அவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற திருடர்கள் பீரோவில் இருந்த 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 60,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையெடுத்து சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மங்கலம்பேட்டை அடுத்த பெரிய வடவாடி கிராமத்தில் ஆயிரக்கணக்கானோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மயான பகுதியில் தண்ணீர் தேவைக்காக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் சார்பில் 2020-21 ஆண்டு நிதிக்குழு மானிய திட்டத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆழ்துளை கிணறுடன் கூடிய தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. ஒரு ஆண்டு ஆகியும் இதுவரை பயன்பாட்டுக்கு வராமலே பாழாகிவிட்டது. மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள காட்டு யானை தாக்கியதில் கோவில் வளாகத்தில் இருந்த இரு கடைகள் சேதமாக்கின. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் கோவில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை பன்னாரியம்மன் கோவில் வளாகத்திற்குள் புகுந்தது. காட்டு யானை கோவில் வளாகத்தை சுற்றித் திரிவதைக் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சித்தனர். அப்போது கோவில் வளாகத்தில் இருந்த தள்ளுவண்டி கடையை சேதப்படுத்திய காட்டு யானை அங்கிருந்த இருசக்கர வாகனத்தை தும்பிக்கையால் தள்ளி கீழே போட்டுவிட்டு மிதித்து சேதப்படுத்தியது. வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மகாலய அமாவாசையொட்டி அங்காளம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் துர்கா தேவி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அலங்காரம் செய்யப்பட்ட அங்காள அம்மனை ஊஞ்சலில் அமர வைத்து ஊஞ்சல் தாளாட்டு பாடல்களை பூசாரிகள் பாடினர். எளிய முறையில் உற்சவம் நடைபெற்றதால் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் ICF காலனியில் காவல் ரோந்து வாகனம் உள்ளிட்ட 5 வாகனங்களை உடைத்து சூறையாடிய வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளி ஜோஸ்பா என்பவர் போலீசாரிடம் பிடிபட்டான். அவனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் கழுநீர் குளத்தில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக இரு பிரிவினரிடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஒருவர் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியதுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சிவகங்கையில் நகர வீதிகளை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. சிவகங்கை நகராட்சி மற்றும் நேரு யுவகேந்திரா அமைப்பின் சார்பில் நகராட்சி ஆணையாளர், துப்புரவு பணியாளர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் பள்ளி மாணவர்கள் நகர வீதிகளில் சென்று கீழே கிடந்த குப்பைகளை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்தனர். இதில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டியும் வீதி வீதியாக சென்று குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். மதுரை மாநகராட்சியில் சாலைகளில் கால்நடைகள் தெரிவதும் அதனால் விபத்துகள் நிகழ்வதும் தொடர்கதையாக இருந்து வந்தன. இது தொடர்பாக மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையின் மூலமாக நகர்பகுதி சாலைகளில் சுற்றித்திருந்த 29 மாடுகள் மற்றும் எருமைகள் பிடிக்கப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களிடம் 50,800 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் நவராத்திரி பெருவிழா மற்றும் துர்கா பூஜை ஆகியவை சாரம் அவ்வை திடலில் நடைபெற்றது. நவராத்திரியை முன்னிட்டு 11 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முதல் நாளில்
புதுச்சேரி வைத்துக்குப்பம் பகுதியிலிருந்து புனித நீர் திரட்டி கலசம் மற்றும் முளைப்பாரி புறப்படுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து துர்கா பூஜையை முன்னிட்டு பல்வேறு வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு துர்கை அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பட்டி அடுத்த பாச்சல் ஊராட்சி பகுதி வாக்குச்சாவடி மையத்தில் இளைஞர்கள் சிலர் வாக்களிக்க வந்தபோது நேரம் முடிந்துவிட்டது என போலீசார் தெரிவித்தனர். இதனால் போலீசாரிடம் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் லேசான தடியடி நடத்தினர். அப்போது இளைஞர் ஒருவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் தனியாரின் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்கும் கடை செயல்பட்டு வருகிறது. வழக்கம்போல் கடையை இரவு பூட்டிவிட்டு சென்ற நிலையில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்ததில் பெருமளவிலான பொருட்கள் சேதம் தவிர்க்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் காத்திருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கடலோர காவல்படை காவலர் சக்திவேல் இவரது வீட்டருகே சிலர் மது அருந்திவிட்டு சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கண்டித்து அனுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்து அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியது. இதையடுத்து சக்திவேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை எண்ணூர் நெடுஞ்சாலை பரமேஸ்வர நகர் பகுதியில் உள்ள தின்னர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த 50-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அருகிலிருந்த சோஃபா தயாரிக்கும் தொழிற்சாலையும் சேதமானது. இவ்விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் கூட்டத்தின் மீது வாகனத்தை ஏற்றிய சம்பவத்தில் விவசாயிகள் பலர் உயிரிழந்தனர். அச்சம்பவத்தில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு தமிழக காவிரி விவசாயிகள் சங்க அமைப்பினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய மவுன அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகர் கோவில் மற்றும் அதன் உபக்கோவில்களில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களாக சம்பளம் வழங்காததால் தூய்மை பணியாளர்கள் மலைக்கு வாகனங்கள் செல்லும் பாதையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கோவில் இணை ஆணையர் பரஞ்சோதி மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கத்தை அடுத்த கடமலைப்புத்தூரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அப்போது ஒரு வீட்டில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர்ரக புடவைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. விசாரணையில் எடையாளம் கிராமத்தைச் சேர்ந்த 14வது வார்டு ஒன்றிய குழு பதவிக்கு போட்டியிடும் ராஜன் என்பவருக்கு அவை சொந்தமானது என்பது தெரியவந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே குரவப்புலம் தெற்கு காடு பகுதியில் துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. உடனடியாக நாகை மற்றும் வேதாரண்ய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து குரவப்புலம் கிராமத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் வர்த்தகர்கள் அனைத்து கடைகளுக்கும் 3 நாட்களுக்கு விடுமுறை விடுத்து அடைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் கிராமத்தில் 2 டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இதில் ஒரு கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சில மது பாட்டில்களை மட்டும் திருடிக்கொண்டு பின்னர் டாஸ்மாக் கடை எதிரே அமைந்துள்ள கோழி இறைச்சி கடைக்கு சென்று அங்கிருந்த 2 கோழிகளை மட்டும் திருடி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து போச்சம்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை காளவாசல் பகுதியில் டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் அங்கு சோதனையிட்ட அதிகாரிகள் அந்த கடையின் மேற்பார்வையாளர் ராஜா மற்றும் விற்பனையாளர்கள் வேல்பாண்டி மற்றும் இளமாறன் ஆகியோரை தற்காலிக பணி நீக்கம் செய்தனா்.